விளைபொருட்களுக்கான உரிய விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் 21 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோணிசாக்கை உடையாக அணிந்து நூதன போராட்டம் செய்தனர். திடீரென காவிரி ஆற்றின் உள்ளே இறங்கி போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆற்றில் இறங்கிய 25 பேரை போலீசார் கைது செய்தனர். இன்றைக்கு 21 நாட்களாக இங்கே காத்திருக்கிறோம். எங்களுக்கு காவிரியிலே தண்ணீர் திறந்து விட வேண்டும். 96 டிஎம்சி தவளையும் திறந்து விட்டுருக்கணும். ஆனால் கர்நாடகா தண்ணீரை திறந்துவிட மறுக்கிறது. சரி, கர்நாடகா மறுக்குதுன்னா மத்திய சர்க்கார் மோடி ஐயா இல்லை உத்தரவு போடணும். முதலமைச்சராவது சுப்ரீம் கோர்ட்டில் போய் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடணும்ல. சுப்ரீம் கோர்ட் தண்ணி திறந்துட சொல்லிச்சு, இவங்க திறந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணும். 50,000 கோடிக்கு நஷ்டஈடு கேட்கணும். 500,000 ஏக்கரில் சாவடி பண்ண 300,000 ஏக்கர் அழிஞ்சு போச்சு. திருச்சி மாவட்டத்திலாம் சாவடியே பண்ண முடியல. போர் இருக்கவங்க தான் பண்ண முடியுது, மற்றெல்லாம் பண்ணவே முடியல. அதனால் விவசாயிகளுடைய வேஷ்டி சட்டையை பிடிங்கிட்டது இல்லாமல் இந்த நூல் துணியில் கோமணம் கட்டியிருந்தால் அதையும் பிடிங்கிட்டு நீ சாக்கு கோமணம் கட்டுற அளவுக்கு ஆக்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இந்த சாக்கையும் பிடிங்கிட்டு நிர்வாணமாக விட்டுரும் போல இருக்குது விவசாயிங்கிறதுக்காக இன்றைக்கி சாக்கு கோமணம் கட்டி போராட்டம்.